ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமோஸ் கிச்சன். இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். பவுலில் 3 கப் அளவு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு அப்படி தயிர் பிடிக்காட்டினா ஸ்கிப் பண்ணிக்கங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நிதானமாக தண்ணி சேர்த்து கேழ்வரகு மாவை பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவை பிசைவீங்களோ அதே மாதிரியே இந்த கேழ்வரகு மாவையும் பிசைஞ்சுக்கலாம். யூஸ் பண்ணாத பால்தீன் கவராக எடுத்துக்கங்க. உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் கூட பயன்படுத்தலாம். 1 டிராப் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் பால் ஷேப் சைஸுக்கு கேழ்வரகு மாவை எடுத்துக்கங்க. அதை இந்த மாதிரி தட்டிக்கங்க. இப்போ பால்தீன் கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரியே கேழ்வரகு மாவை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தின்னா இருந்தால் போதும். தோசை டவா நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போது கொஞ்சம் போல் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். தேய்ச்சி வச்சுருக்கிறத தோசை டவாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் நல்லெண்ணெயை சேர்த்து எல்லா இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you.
இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாங்க. பாருங்கள், பிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கேழ்வரகு ரொட்டிக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சுமோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சுவையான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.